அகஸ்டஸ் டாப்லேடி 1840ல இங்கிலாந்துல பிறக்கிறாரு. அவருடைய அப்பா ஒரு கப்பல் அதிகாரி, அவர் பணியில் இருக்கும் பொழுதே இறந்து போயிடுறாரு. ஸோ அகஸ்டஸோட அம்மா தான் அவரை வளர்க்குறாங்க. அவர் ஒரு பக்தி உள்ள மகனா வளர்றாரு. நிறைய புக்ஸ் படிப்பாரு, தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்து பயபக்தியா வளர்றாரு. ஒரு முறை அங்க ஐரிஷ் டென்ட்ல நடக்கிற ரிவைவல் மீட்டிங்க்கு அவர் போறாரு. அந்த சத்தியங்கள் எல்லாம் அவர் கேட்கும்போது தேவன் தன்னை அவரிடம் கொண்டு வந்ததா அவர் உணர்றாரு. அதன் பிறகு ஒரு முறை வேரிங்டன் என்ற இடத்துக்கு அவர் போயிட்டு இருக்காரு. அப்ப பயங்கர இடி மின்னல் என்று சத்தம் வருது. திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ அங்க இருக்கிற பழங்கால பாறைகள், கரடுமுருடான இடங்கள் எல்லாமே தண்ணியால நிறைஞ்சு வழியுது. செடார் பள்ளத்தாக்கு என்ற இடம் வரைக்கும் தண்ணி நிரம்பி யாரும் போக முடியாத அளவுக்கு ஆயிடுது. ஸோ அப்ப ஒரு பெரிய பாறைக்கு அடியில அவர் தஞ்சமாகறாரு. அந்த பாறையில அவர் அமர்ந்து யோசிக்கும் போது, கண்மலையாகிய கிறிஸ்து நம் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களிலும் ஆபத்துகளிலும் எவ்வளவு பெரிய ஒரு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை அவர் நினைத்து ராக் ஆஃப் ஏஜஸ் என்ற பாடலை எழுதுறாரு. அவர் நின்ற அந்த பாறை இன்றும் இருக்கிறது. அந்த பாறையில ராக் ஆஃப் ஏஜஸ் என்ற வார்த்தைகளை எழுதியிருக்காங்க. நாமும் நம் வாழ்க்கையில இருக்கும் போராட்டங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் தப்பித்து கொள்ள தேவனிடம் சென்று தஞ்சம் அடையும் போது அவர் ஒரு பெரிய அடைக்கலமாய் நமக்கு இருக்காரு. ஸோ அவர் எழுதின பாடலான பிள உண்ட மலையே புகழிடம் தாருமேன் என்று தேவனிடம் செல்வோம்.